அதுதான் இது நமக்கு நமக்கு இருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இங்கிருந்து தொடர் வண்டி கிளம்புது, இந்த தடத்தில் வருதுங்கிறத தகவல் தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, ஒன்று ஒன்று மோதி பல நூற்று பல உயிர்கள் இழப்பை சந்தித்தோம், பெரிய இழப்பை சந்தித்தோம். ஒரே தடத்தில் எதிர வண்டி வர்றதை எப்படி கவனிக்காமல் இருக்காங்க? அப்போ என்ன நடக்குது? தகவல் பரிமாற்றத்தில் என்ன என்ன சிக்கல் அங்கே? பல நாடுகள், நம்ம வளர்ச்சி பற்றி பேசுகிறோம், பல நாடுகளில் சின்னதாக ஒரு இடம் இருந்தாலும் வண்டி அதுவாக நின்னுற அளவுக்கு இன்றைக்கி ஜப்பான் போன்ற நாடுகளில் வருது. நீங்கள் எல்லா நாடுகளையும் போய் முதலாளிகளை எங்கள் ஊருக்கு வாங்கங்கிறீங்க ஒழிய, அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த நுட்பத்தை இங்கே செயல்படுத்துறதுக்கு நீங்கள் எதையுமே செய்யறதில்லை. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் விண்வெளியில் அன்னைக்கு பறக்க விட்டீங்க, இந்த வான் விமானங்களையெல்லாம் பறக்க விட்டீங்க, நீங்கள் இந்த விண்படையத்துக்கு பறக்க விட்டீங்க. ஆமாம், அங்கே ரபேல் விமானம் சர் சர்னு போகும்போது நீங்கள் வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க. அங்கே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்லாம் போடல, வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க. யாருக்காக போட்டீங்கன்னு தெரியும். அதை கண்டுபிடிச்ச பிரான்ஸுக்காரப்பா ரபேல் விமானத்தை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ அங்கே போய் அப்போ இது இதெல்லாம் எப்படி பாருங்கள், எத்தனை சுற்றி சுற்றி நீங்கள் எவ்வளோ வல்ட்டி அடிச்சு காட்டினீங்க, எவ்வளோ ஹெலிகாப்டர் ஆப்ல குரங்கணியில் ஒரு வாரம் தீப்பிடிச்சு சுற்றி செத்தமே, அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து கூட எங்களை காப்பாற்றவில்ல. அப்படி தண்ணீரை தூவி, ஒரு பொடியை தூவி, இல்லை மணலை தூவி எங்களை இந்த நெருப்பு அணைச்சி எங்களை காப்பாற்றவில்ல. ஓகி போயில் 200 பேர் செத்து போனான் தெரியுமா. ஒரு மீனவன் 3 வரைக்கும் கடலுக்குள்ளே நீஞ்சி உயிரோடு இருப்பான், அவ்வளோ வலு கொண்டவன், பயிற்சி எடுத்தவன். 3 வரைக்கும் மக்கள் செத்து, ஒரு இராணுவம், ஒரு இந்த கடற்படை இராணுவம், இந்த ஹெலிகாப்டர் இருந்த அதெல்லாம் ஒன்று கூட எங்களை காப்பாற்ற வரலையே. நாங்கள் வித்தை காட்டுவோம், நீங்கள் பார்த்துட்டு போகணும். அந்த நெரிசலை சிக்கி செத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இதுதானே இருக்குது.